Hi, hoi hoi, what's up gamers, welcome back. This is Justy. Iniki namba inda video la enna paaka porom na how to find a perfect sensitivity for Valorant. Okay, idu Valorant ku mattum kedaiyadhu ungaloda ella game ku appdinu vechuvanga. அதாவது ஒரு கேமில் நீங்கள் நல்லா விளையாடணும், இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சென்சிட்டிவிட்டி தான். ஓகே, ஸோ சென்சிட்டிவிட்டி தான் ஒரு கேமில் நீங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எவ்வளோ அதிகமாக சூப்பராக விளாட்றீங்க அப்படின்றத பொறுத்து டிசைட் பண்ணும். ஓகே, சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற டாபிக் எடுத்தாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஹை சென்சிட்டிவிட்டியில் நல்லா விளாட முடியாது, லோ சென்சிட்டிவிட்டியில் தான் நல்லா விளாட முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மவுஸ் செட்டிங்ஸ், உங்களோட விண்டோவில் உள்ள மவுஸ் செட்டிங்ஸ். ஓகே, இப்படி மவுஸ் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா இந்த மவுஸ் செட்டிங்ஸ் வரும். இதில் போயிட்டு அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இந்த மெனு வரும். ஓகே, இதில் இங்கே பாயிண்டர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இந்த பாயிண்டர் ஆப்ஷன்ஸில் தான் உங்களோட செலக்டிய பாயிண்டர் ஸ்பீட் இருக்குல்ல, இதுதான் உங்களோட விண்டோஸில் உள்ள மவுஸ் ஸ்பீடு. இது வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் சிக்ஸில் தான் இருக்கும். சில பேர் வந்து மாற்றி வச்சுருக்கலாம், மாற்றி வச்சு யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சிக்ஸில் இருக்கிறது தான் எல்லா மோஸ்ட்லி உள்ள எல்லா ப்ரோஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது எப்படி நான் சிக்ஸ்னு சொல்கிறேன்னா இங்கே 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்படி தான் சொல்கிறேன், இந்த இது சிக்ஸில் இருக்கணும். அப்புறம் இந்த என்ஹான்ஸ் பாயிண்டர் ப்ரெசிஷன் வந்து டிக்லேருந்து எடுத்துருக்கணும். இது வந்து எப்பயுமே எனேபிள் ஆகிருக்கும் நினைக்கிறேன், டிஃபால்ட்டாக இதை எடுத்துடணும். பிகாஸ் டிக்கு போட்டிருந்துச்சுன்னா இது இந்த இது என்ன பண்ணுன்னா உங்களோட மவுஸ் இருக்குல்ல, நீங்கள் இப்போ இது வந்து மவுஸ் ஆக்சலரேஷன் மாதிரி தான். நீங்கள் இப்போ மவுஸை வந்து கொஞ்சம் தூரம் இப்படி நவுத்திட்டு இப்படி நிறுத்துனீங்கன்னா இங்கே போய் நிற்கணும். இது எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி நவுத்து இப்படி நவுத்துனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போகும், தானாகவே மவுஸ் இப்படி போகும். இப்படி புரியுதா? அந்த மாதிரிலாம் சில பல விஷயங்கள் இருக்குது, அதனால் இதை எடுத்துருங்க, இந்த டிக்கு போட்டிருக்கக்கூடாது. ஓகே, இதை இதை ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிஐ. டிபிஐ மீன்ஸ் டாட்ஸ் பர் இன்ச். டாட்ஸ் பர் இன்ச்னா என்னென்னா அவங்களோட மவுஸ் இருக்குது தெரியுமா, ஒரு ஒரு மவுஸுக்கும் அந்த டிபிஐங்கிறது மாறும். சில மவுஸ் வந்து நீங்கள் அட்வான்ஸாக ஹை காஸ்ட், அதாவது உங்கள்கிட்ட பட்ஜெட் அதிகமாக இருந்து நீங்கள் நல்ல மவுஸ் நல்ல காஸ்ட்லியான மவுஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தருவாங்க, ஒரு சாஃப்ட்வேர்லாம் தருவாங்க. அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட சென்சிட்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது உங்களோட டிபிஐயை. இப்போ இந்த என்னோட மவுஸ் வந்து லாஜிடெக் G102ங்கிற மவுஸு, இதில் வந்து 8000 டிபிஐ வரைக்கும் நான் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த டிபிஐயும் உங்களோட சென்சிட்டிவிட்டியை டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடர் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஸ்லைடர் இருக்கும், நான் இதை என்ன வேணால் நவுத்திக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்களோட மவுஸில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்கலாம், சாஃப்ட்வேர் இல்லாமல் இருக்கலாம், சாஃப்ட்வேர் எப்படி சொல்கிறது, சாஃப்ட்வேர் இருக்கலாம், சாஃப்ட்வேர் இல்லாமலும் இருக்கலாம். ஐயோ, வளரிக்கிட்டே இருங்க. One eternity later. இப்போ உங்களோட மவுஸ் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் காஸ்ட்லியான மவுஸாக வாங்கியிருக்கலாம், அதுக்கும் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கலாம். அப்படி சாஃப்ட்வேர் கொடுக்காம சில மவுஸ்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்க்ரோலிங் பட்டனுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து டிஃபால்ட்டாக 4x4 டிபிஐ மட்டும் வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு 800, 1600, 2000, 3000 அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக வச்சுருப்பாங்க. அது அந்த மவுஸ் கம்பெனியை பொறுத்து இருக்கு. நீங்கள் சாதாரணமாக ஆஃபீஸ் மவுஸு அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஐ செட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்காது, அதில் டிஃபால்ட்டாக என்ன டிபிஐ இருக்கும்னு சொல்ல முடியாது கரெக்டாக. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த மவுஸோட மாடல் போட்டிங்கன்னா தான் அதோட டிஃபால்ட் டிபிஐ என்னன்னு தெரியும். ஸோ எப்பயுமே ஒரு கேமர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிபிஐ சேஞ்சபிள் மவுஸாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் சொல்ல வேண்ட சொல்ல வந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போலிங் ரேட். போலிங் ரேட் அப்படின்னா என்னன்னா உங்களோட மவுஸ் இருக்குது தெரியுமா, இப்போ இந்த மவுஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுனால நமக்கு தெரியுது. ஓகே, இதே இது வந்து இது கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லும் தெரியுமா, அதாவது ப்ராசஸர்கிட்ட இந்த மவுஸு இந்த ரெசல்யூஷனில் இந்த பிக்சல் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுது தெரியுமா, ஒரு அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை வாட்டி அதை அந்த கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லுது அப்படிங்கிறது தான் போலிங் ரேட். ஓகே, அந்த போலிங் ரேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். எப்படி போலிங் ரேட் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஜோவி பென்கியோட மவுஸ் ரேட் செக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த மவுஸ் ரேட் செக்கரில் நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு இப்படி இப்படி மவுஸை நவுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஹெட்ஸ் காட்டுது தெரியுமா, மாறிக்கிட்டே இருக்கா. இப்படின்னா என்ன அர்த்தம்னா
போலிங் ரேட்டை மெஷர் பண்ணுறது வந்து ஹெட்ஸு தான். இப்போ நீங்கள் நவுத்தாமல் இருந்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும், ஓகே. நவுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ஹெட்ஸுங்கிறது என்ன விஷயம்னா, ஒரு செகண்டுக்கு அது எத்தனை வாட்டி கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லுது அப்படிங்கிறது தான் அந்த ஹெட்ஸு, ஓகே. ஸோ ஒரு அதிகமான போலிங் ரேட் உள்ள மவுஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட சென்சிட்டிவிட்டியை டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மவுஸ் ஸ்பேஸ். மவுஸ் ஸ்பேஸ்னா உங்களோட டெஸ்க் இருக்குது தெரியுமா, உங்களோட டெஸ்க்கும் உங்களோட மவுஸ் பேடும் கூட உங்களோட சென்சிட்டிவிட்டியை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பெரிய டெஸ்க்காக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, பெரிய மவுஸ் பேடு பெரிய டெஸ்க் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கம்மியான சென்சிட்டிவிட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் நல்லா தாராளமாக மவுஸை நவுத்தி நவுத்தி விளையாட முடியும், உங்களோட டேபிளில் கூட உங்களோட எல்போவை ப்ளேஸ் பண்ணி கூட வச்சு ஆட முடியும். அதனால் அதையும் நம்ம பார்க்கணும். உங்களோட மவுஸ் உங்களோட மவுஸ் பேடு உங்களோட மவுஸ் அதாவது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற டெஸ்க் வந்து உங்களை பொறுத்து தான், அதாவது உங்களோட செட்டப் வந்து டிஃப்ரெண்ட் இதாக மாறிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதையும் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட மவுஸ் சென்சிட்டிவிட்டியை நீங்கள் டிசைட் பண்ணும்போது நீங்கள் வந்து சின்ன மவுஸ் பேடும் சின்ன டெஸ்க்கும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹை சென்சிட்டிவிட்டி தான் வச்சு ஆகணும், வேறு வழி இல்லை. பிகாஸ் நீங்கள் கேம்குள்ளே விளாடும் போது தான் அது நான் சொல்கிற போது புரியும். நீங்கள் சின்ன மவுஸ் பேடு சின்ன டெஸ்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹை சென்சிட்டிவிட்டி வச்சுக்கணும். பெரிய மவுஸ் பேடு பெரிய டெஸ்க்கு தான் வச்சுருக்கேன் எனக்கு தாராளமாக இடம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோ சென்சிட்டிவிட்டி வச்சு ஆடலாம், ஓகே. இது மவுஸ் ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுஸ் வெயிட்டு. எப்பயுமே வந்து ஒரு நல்ல மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெயிட்டாகவே இருக்கக்கூடாது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக தூக்கி தூக்கி நவுத்தி நவுத்தி ஆடலாம். நீங்கள் வெயிட் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை தூக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இருக்குது தெரியுமா, அதுவும் வந்து உங்களோட சென்சிட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மவுஸ் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு அட்வான்டேஜ், உங்களோட கேம் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வேலரண்ட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், வேலரண்ட்டில் ஹை சென்ஸு லோ சென்ஸு என்னது எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம், ஓகே. நம்ம இப்போ கேம்குள்ளே வந்துட்டோம். இதில் வேலரண்ட் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன், ஓகே. இப்போ ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், எப்படி சென்சிட்டிவிட்டி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு கன்னை எடுத்துக்கொள்ளவும், அதாவது கன் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே சென்சிட்டிவிட்டி இருக்கா 0.65, இது என்னோடய சென்சிட்டிவிட்டி. நீங்கள் இங்கேயும் மாற்றிக்கலாம், இல்லை இங்கே போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு இங்கேயும் மாற்றிக்கலாம். இந்த ஸ்கோப்போட சென்சிட்டிவிட்டி வந்து எப்பயுமே ஒன்றில் இருக்கிறது பெட்டர். நீங்கள் உங்களோட விருப்பப்படி மாற்றிக்கிட்டாலும் மாற்றிக்கலாம், இட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ், ஓகே. நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து இந்த சென்சிட்டிவிட்டி தான். இப்போ இங்கே 0.65 அப்படின்னு நான் வச்சுருக்கிறது எப்படின்னா, நான் இவ்வளோ நாளாக ஸ்டாப் இட் கெட் சம் ஹெல்ப், நான் இவ்வளோ நாளாக சிஎஸ்கோ விளாண்டது ஒரு சென்சிட்டிவிட்டி விளாண்டுருப்பேன்னா அந்த சென்சிட்டிவிட்டியை நான் இப்போது வேலரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படி எடுத்துகிட்டு வந்தப்போ என்னோடய சென்சிட்டிவிட்டி வந்து இங்கே 0.65. நான் சிஎஸ்கோவில் வந்து முன்னாடி 1600 டிபிஐ 2.00 சென்சிட்டிவிட்டியில் ஆடிட்டு இருந்தேன், ஓகேவா. இப்போது அந்த 2.00 சென்சிட்டிவிட்டியும் 1600 டிபிஐயும் எடுத்துகிட்டு வந்தபோது இங்கே 0.65 வந்துச்சு. இது எப்படி ப்ரோ, ஒரு கேம்லேருந்து இன்னொரு கேமுக்கு நீங்கள் சென்சிட்டிவிட்டியை அப்படி மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் ஃப்யூச்சர் அந்த இந்த லாஸ்ட்டு இந்த வீடியோவோட Have you ever had a dream that you had அது எப்படி ப்ரோ ஒரு கேம்லேருந்து இன்னொரு கேமுக்கு சென்சிட்டிவிட்டியை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துப்போம். இப்போ ஹை சென்ஸ் லோ சென்ஸ் பற்றி பார்ப்போம். ஹை சென்ஸில் நீங்கள் வச்சு ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 0.65 இப்போ நான் 2 அப்படின்னு வச்சுட்டேன்னு வச்சுப்போம். இப்போ மவுஸ் வந்து அதிகமாக மூமெண்ட்ஸ் கொடுக்கும், ஓகே. நீங்கள் கொஞ்சம் தூரம் நவுத்தினாலே உங்களுக்கு மவுஸ் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சுடும்போது பார்க்கலாம். இப்படி ப்ராக்டிஸ்னு போட்டுட்டு ஒரு ஒரு இதுலேருந்து அடுத்தது சுடும்போது உங்களுக்கு இந்த ஷேக்லாம் ஆகும். அஃப்கோர்ஸ் ஹை சென்சிட்டிவிட்டி இருந்தால் இதுதான் ப்ராப்ளம். இப்போது நீங்கள் ஒரு காம்படிட்டிவில் கிளச் பண்ணுற சுச்சுவேஷன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஓரளவுக்கு பயப்படுவீங்க, உங்கள் கை லைட்டாக ஷேக் ஆகும். இந்த மாதிரி ஷேக் ஆச்சுன்னா உங்களோட டார்கெட்டை உங்களால் கரெக்டாக சுட முடியாது.
எல்லாரும் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி இப்படி ஆடிட்டே இருந்தால் உங்களால் கரெக்டாக சுட முடியாது. இதுதான் வந்து ஹை சென்சிட்டிவிட்டியில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ். எவ்வளோ பெரிய ப்ரோவாக இருந்தாலும் கிளச் பண்ணும்போது இந்த மாதிரி கை லைட்டாக ஷேக் ஆகும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லோ சென்சிட்டிவிட்டியில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டூங்கிறது இருக்கிறதுலே ஹையான சென்சிட்டிவிட்டி. அப்புறம் எதுக்கு ப்ரோ இவ்வளோ 10 வரையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களை குழப்பறதுக்கு. ஓகேவா, அதனால் எப்பயுமே லோ சென்சிட்டிவிட்டியில் ஆடுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இதுதான் வந்து ஹை சென்சிட்டிவிட்டிக்கும் லோ சென்சிட்டிவிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் லோ சென்சிட்டிவிட்டியில் வச்சு லைட்டாக பதறினா கூட இதுதான் நான் முன்னாடி ஆட்டினதும் இப்போ ஆட்டினதும் ஓகே ஒரே மாதிரி தான் நான் ஷேக் பண்ணேன். இப்போ என்னோடய மோஸ்ட் மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள், அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் பதறினாலும் உங்களுக்கு கரெக்டாக உங்களால் மேனேஜ் பண்ணி சுற்ற முடியும். அதுதான் ஹை சென்சிட்டிவிக்கும் உள்ள லோ சென்சிட்டிவிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சென்சிட்டிவிட்டி மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராக்டிஸ் மோடுக்கு வந்துட்டு ஒரு டார்கெட்லேருந்து அடுத்த டார்கெட்டுக்கு நீங்கள் நவுத்துறீங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு டார்கெட்லேருந்து அடுத்த டார்கெட்டுக்கு நவுத்துறீங்களா, அதை நீங்கள் இப்படி ஒரு டார்கெட்லேருந்து அடுத்த டார்கெட் இப்படி மூவ் பண்ணுற மவுஸ் வந்து இப்படி கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களோட சென்சிட்டிவிட்டியை குறைக்கணும்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருவோம். அதாவது ஓவர் எய்ம் பண்ணுறது, ஒரு இதுலேருந்து இன்னொரு டார்கெட்டுக்கு கரெக்டாக ஹெட்டில் போய் உங்களுக்கு இப்படி நிற்க மாட்டீங்கன்னு வச்சுங்க, இங்கேருந்து இப்படி நான் ஃப்ளிக் பண்ணும்போது தூரமாக போயிட்டேன்னா ஓவர் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களோட சென்சிட்டிவிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இப்படி 6-2 அப்படின்னு கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணி உங்களோட சென்சிட்டிவிட்டியை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் யுவர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்குன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் ஓவர் எய்ம் பண்ணுறேன் அதனால் நான் குறைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு உங்களால் எய்ம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஓவர் எய்ம் பண்ணிங்கன்னா உங்களோட மசில் மெமரிக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா ரொம்ப நவுத்துறடா கொஞ்சம் கம்மி பண்ணிக்க அப்படின்னு. நீங்கள் தான் உங்களோட கையை ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான் உங்களோட கண்ணுக்கும் உங்களோட கைக்கும் இருக்கிற சம்பந்தம். அதாவது கோஆர்டினேஷன், உங்களோட கண் எங்கே பார்க்குதோ உங்களோட கை அங்கே போகணும், அதுதான் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் விளாட தான் வரும், உங்களோட ப்ராக்டிஸில் தான் வரும். அடுத்து மசில் மெமரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மசில் மெமரினா என்னென்னா மசில் மீன்ஸ் உங்களோட கை தான், உங்களோட கை தானே உங்களோட மவுஸ்லாம் யூஸ் பண்ணுது. ஸோ உங்களோட கை தான் எல்லாமே. மசில் மெமரினா உங்களோட கை நேற்றுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது உங்களோட கையை நீங்கள் எவ்வளோ தூரம் நவுத்துனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து உங்களோட கை மூமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும். ஓகே, அதனால் டெய்லி ஒரு சென்சிட்டிவிட்டி வச்சு டெய்லி ஒரு இதை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் 0.65 தான் என்னோடய சென்சிட்டிவிட்டி, 800 டிபிஐ தான் என்னோடய சென்சிட்டிவிட்டி என்னோடய டிபிஐ அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இதை மட்டும் வச்சு ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் என்னோடய எய்ம் நல்லா இல்லை, ஓரளவுக்கு மிஸ் மேட்ச் ஆகுது ப்ரோ, ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால் நான் சென்சிட்டிவிட்டி ஒரு ஒரு நாளும் மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இம்ப்ரூவே ஆக முடியாது. ஓகே, ஸோ டிபிஐயும் சென்சிட்டிவிட்டியும் முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் கேம்குள்ளேயே போகணும். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா 180 ஃப்ளிக்ஸ் வந்து இந்த கேமில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் நம்ம இப்படி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்தான்னா அவனையும் சுடணும். ஓகே, இதுக்கு பேர் தான் 180 ஃப்ளிக். அதாவது இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இப்படி வந்து முடிச்சிங்கன்னா 360 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்படி முன்னாடி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்தானா அவனையும் நீங்கள் திரும்பி கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும். இப்படி சுட்டுட்டு இப்படி டக்கு டக்குன்னு திருப்பணும் 180 ஃப்ளிக்கு. அந்த 180 ஃப்ளிக் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது உங்களோட சென்சிட்டிவிட்டி. ஓகே, ஸோ இப்படி சுட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு திரும்பி இப்படி சுடணும். அப்படி ஒரு சென்சிட்டிவிட்டியாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் 400 டிபிஐ தான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நான் 400 டிபிஐயில் விளாட்றேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சின்ன மவுஸ் பேடு சின்ன டெஸ்க் இருந்துச்சுன்னா
உங்களால் 180 ஃபிளிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 400 டிபியில் நீங்கள் ஆடிட்டு 180 ஃபிளிக் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய டேபிள் இருந்தால் தான் பண்ணவே முடியும். ப்ரோலாம் வந்து பெரிய டேபிள் வச்சுருப்பாங்க, அவங்களோட எல்போ அதாவது அவங்களோட முட்டியை டிஸ்கில் வச்சு நோத்தி விளாடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம ரிஸ்ட்டை வச்சு ஆடிக்கிட்டு இருப்போம். ரிஸ்ட் மீன்ஸ் நம்மளோட மணிக்கட்டு வச்சு தான் டேபிளில் வச்சு தான் ஆடிக்கிட்டு இருப்போம். ஓகே, அதனால் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சென்சிட்டிவிட்டி, ரைட்டா? இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, இடிபிஐ அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. இடிபிஐ அப்படின்னா உங்களோட சென்சிட்டிவிட்டி மல்டிப்ளைடு பை டிபிஐ, உங்களோட சென்சிட்டிவிட்டியும் டிபிஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஒரு நம்பர் தான் இடிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இடிபிஐயை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக கூகுளில் போயிட்டு இடிபிஐ கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா வேலரண்ட் இடிபிஐ கால்குலேட்டர் தான் வரும். அப்படி தான் வருது. ஓகே, இப்போ உங்களோட வேலரண்ட் இன்கேம் சென்சிட்டிவிட்டி, நீங்கள் நான் சொல்லதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு சென்சிட்டிவிட்டி டிசைட் பண்ணி அந்த சென்சிட்டிவிட்டியை தூக்கி இதில் போடுங்க. ஓகே, இப்போ நான் 0.65 வச்சுருக்கேன், என்னோட மோஸ்ட் அண்ட் வந்து 800 டிபிஐ. ஓகே, என்னோட இடிபிஐ வந்து 520. மோஸ்ட்லி இதை வந்து 1000s தான் இருக்கணும். 1000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2000-2400 அதாவது வாக்ஸிக்னு ஒரு பிளேயர் இருக்காப்ல, வாக்ஸிக் அப்படின்னு இவன் தான். இவன் வந்துட்டு 2400 டிபிஐ இடிபிஐ 2400 இடிபிஐ. ஓகே, இந்த 2400 டிபிஐ தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுற டிபிஐ. அதாவது ஒரு ப்ரோ, ஒரு சிஎஸ்கோ ப்ரோ வச்சிருக்கிற ஹை இடிபிஐன்னு பார்த்தீங்கன்னா அது வாக்ஸிக் தான். அவன் வந்து 2400 இடிபிஐ வச்சு விளாட்றான். உங்களோட சென்சிட்டிவிட்டி 2400 இருந்தால் நீங்களும் ப்ரோ ஆயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2400 ரொம்ப அதிகம். நீங்கள் மோஸ்ட்லி 1000 பெருசு. நீங்கள் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 800 அதாவது ஒரு 400-800 அதாவது ஒரு 200-300 800 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இடிபிஐங்கிறது. ஓகே, 1000 போனீங்கனாலும் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். 1000 நீங்கள் நல்லா ஆடினாலும் அது உங்களோட இதுதான். நானே வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1600 ஆடிட்டு இருந்தேன். 1600 டிபிஐயில் நானே 1040 தான் ஆடிருக்கேன். முன்னாடியும் நான் அதே மாதிரி தான் விளாண்டேன். இப்போ நான் 800 டிபிஐ மாற்றினதுக்கப்புறமும் நான் அதே மாதிரி தான் ஆடிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் எதில் வேணால் ப்ரோவா, அதாவது எந்த டிபிஐயில் வேணால் வச்சு எந்த சென்சிட்டிவிட்டியில் வச்சு வேணாலும் ஆடலாம். உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது. ஓகே, அப்புறம் நீங்கள் மற்ற ப்ரோ பிளேயர்ஸோட இடிபிஐ, மற்ற ப்ரோ பிளேயர்ஸோட செட்டிங்ஸு, பெரிய பெரிய ப்ரோஸ்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, ப்ரோ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, ப்ரோ செட்டிங்ஸ் .net. ஓகேவா? இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பிளேயர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு வேலோரண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் உலகத்தில் டாப்பில் இருக்கிற பிளேயர்ஸோட எல்லா சென்சிட்டிவிட்டி, எல்லா ரெசல்யூஷன்லேருந்து எல்லா கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே விலாவரியாக போட்டிருப்பாங்க. இப்போ ஷ்ரவுடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷ்ரவுடோடதை பற்றி கிளிக் பண்ணோன்னா அவனோட டிபிஐ எவ்வளோ, அவனோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ, அவனோட இடிபிஐ எவ்வளோ, அவன் எவ்வளோ ஹெட்ஸ் போலிங் ரேட்டு, ஸ்கோப் என்னது, விண்டோ சென்சிட்டிவிட்டி என்னது, அவன் என்னென்ன எபிலிட்டிஸ்க்குலாம் கீ யூஸ் பண்ணுறான், எல்லாமே அவனோட செட்டிங்ஸு, அவனோட ஹார்ட்வேரு, அவனோட எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரோஸ்க்கும் இருக்கும். ஓகே, இந்த ப்ரோ செட்டிங்ஸ் .net. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஷ்ரவுடு வந்து இந்த செட்டிங்ஸ் வச்சுருக்கான், நான் ஷ்ரவுடோட செட்டிங்ஸே அப்படியே வச்சா நான் ஷ்ரவுடு மாதிரி விளாடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவன் வந்து அவனோட டேபிள்க்கு ஏற்ற மாதிரி, அவனோட செட்டப் ஏற்ற மாதிரி சென்சிட்டிவிட்டி வச்சுருக்கான். நீங்கள் உங்களோட செட்டப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட மவுஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சென்சிட்டிவிட்டியை நீங்கள் தான் டிசைட் பண்ணும். ஓகேவா? இதுதான் சொல்ல வந்தது. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தால, ஒரு கேம்லேருந்து இன்னொரு கேமுக்கு எப்படி நம்ம சென்சிட்டிவிட்டியை போர்ட் பண்ணுறது, அதாவது என்னோடய வேலரண்ட் சென்சிட்டிவிட்டியை மற்ற கேமுக்கு நான் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்ம் லேப்ஸ், இது வந்து நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ தான். ஓகே, ஸ்டோருக்கு போயிட்டு எய்ம் லேப், இது வந்து ஆக்சுவலாக ஸ்டீம், இது என்னன்னு கேட்காதீங்க ஒன்று. இது ஸ்டீம், இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிசி கேமரா இருந்தீங்கன்னா ஸ்டீம்னு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ எய்ம் லேப்ஸ் போயிட்டு, இது ஃப்ரீ தான், யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணிட்டு இதில் போயிட்டு ஒரு கேம்லேருந்து இன்னொரு கேமுக்கு நம்ம ஈஸியாக சென்சிட்டிவிட்டியை மாற்றிக்கலாம். ஓகேவா? எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இது ஓப்பன் ஆனவுடனே இங்கே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற டேப் இருக்கும். இங்கே போனீங்கன்னா இதில் கேம் ப்ரொஃபைல் அப்படின்னு காட்டும். இப்போ என்னோடய வேலரண்ட் சென்சிட்டிவிட்டி வந்து 0.65, இதில் வேலரண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கா.
இப்போ இந்த வேலரன் சென்சிட்டிவிட்டி வந்து எனக்கு ரெயின்போ சிக்ஸ் ஏஜுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரெயின்போ சிக்ஸ் ஏஜ் தொட்டிங்கன்னா அதுக்கு என்ன சென்சிட்டிவிட்டியோ உங்களோட 0.65 வேலரன் செட்டிங் சென்சிட்டிவிட்டி வந்து இந்த கேமுக்கு மாறிடும் 7.94. ஸோ உங்களோட சென்சிட்டிவிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு கேம்லையும் விளாண்டாலும் ஒரே மாதிரி தான் மவுஸை நீங்கள் மூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மோஸ்ட்லி எல்லா ஃபேமஸான கேமும் இருக்கும் ஃப்ரீ ஃபயரை தவிர. ஸோ நீங்கள் எந்த கேம் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா கேமுக்கும் மாற்றிக்கலாம் உங்களோட சென்சிட்டிவிட்டியை. எந்த தேர்ட் பார்ட்டி சைட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது ஒரு ஒரு இதுவும் மாறி மாறிக்கிட்டே இருக்கும். பட் இவங்க வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்களோட தான் யூஸ் பண்ணிக்கோங்க. எய்ம் லேப்ஸ் இது ஏதோ 3GB or 4GB தான். ஓகே, யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்தது, சொல்லி முடிச்சுட்டேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல். சியா, பாய் பாய், ஹாவ் அ கிரேட் டே.